எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் டாக்டர் ஷர்மிகா. திருப்பி திருப்பி கான்ஸ்டிபேஷன் பற்றியே பேசுகிறாங்களே இவங்க, என்ன தான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப பெரிய முக்கியமான டாபிக். எல்லா நோய்களுக்கும் விதை மாதிரி இந்த கான்ஸ்டிபேஷன், இந்த மலக்கட்டு அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம நார்மலாக முன்னோர்கள் சொன்ன மாதிரி இருமலம் அறுநீர், நம்ம எல்லாருமே அதை பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. நான் எல்லா பேஷண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிற ஒரு விஷயம், நம்ம உணவு உள்ளே போகிறதுலேயும் நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, வெளியே வர்றதுலேயும் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு மேக்ஸிமம் பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு இருக்கும்போது தான் எப்போ தான் இதை சரி பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு டிப்ஸ் கொடுத்தா சரி பண்ணுவாங்களான்னா 1008 வீடியோஸ் கான்ஸ்டிபேஷன் சரியாகணும்னு அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு 2 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, 3 மாதம் ஃபாலோ பண்ண அதை பண்ணால் மட்டும்தான் எனக்கு வருது, இல்லைனா வரமாட்டேங்குது அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நம்ம ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டோம், ஒரு அத்தி பழத்தை சாப்பிட்டோம், அப்படி தான் நம்ம ரெடி பண்ணுறோம், ஏதாவது மெடிசன் போட்டு ரெடி பண்ணுறோமா? இல்லை இல்லை, அப்போ நம்ம தாராளமாக நம்ம அதை லைஃப் லாங்காக பண்ணலாம். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் எப்படி நம்ம சரி பண்ணலாம், ஏன் கான்ஸ்டிபேஷனே வரக்கூடாதுன்னு இந்த டாக்டர் சொல்கிறாங்க. காலையிலையும் மதியமும் சாப்பிட்றது, ஈவினிங் வரணும், நைட் சாப்பிட்றது, காலையில் வந்துடணும். ரெண்டு டைம் நம்ம மோஷன் போகாமல் இருக்கிறனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஒரு வேளை உள்ளே வந்துட்டு ஒரு உணவை போட்டுட்டு 24 hours, 48 hours, ஒரு சிலவங்களாம் 3 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போவேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்குறக்கே ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி, இதில் இது நார்மல், நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் போவேன், நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஒரு வேளை நீங்கள் அப்படி போகிறீங்கன்னா நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. என்னது, இது நேற்றுக்கு சாப்பிட்ட உணவு இன்னுமே உள்ளே இருக்குது, நம்ம எப்படி அதுக்கு மேலே உங்களுக்கு பசிக்கவும் பசிக்காது, வயிறு உப்பி போயிடும், வாயிலேருந்து நாற்றம் வரும், ஃப்ளாட்லன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், இன்டைஜஷன் வரும், டயர்டாக இருப்பீங்க, தூக்கம் வராது, ஃபிஸ்டுலா, பைல்ஸ், ஃபிஷர்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரே வழி வந்துட்டு நம்ம சாப்பிட்டதை வந்துட்டு கரெக்டான டைமுக்கு வெளியே அனுப்பிடணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை இல்லை, இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் மோசமான விஷயந்தான் ஆனல் கேன்சர் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்துட்டு 10 டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனுக்கு இப்போ சொல்கிறேன். மொதல் டிப், வழக்கம் போல் நான் சொல்கிற மாதிரி திரிப்புலா சூர்ணம், 6 மணிக்கு கால் டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் ஒரு 1 ஸ்பூன் சூர்ணமாக கலக்கி அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் கிளாஸ் வந்துட்டு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸை வந்துட்டு உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக மாற்றிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் தான். ஸோ அதுக்கு தவிர்த்து நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃப்ரூட்ஸை வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறது நல்லது. எனி ஃப்ரூட்ஸ் யூ கேன் ஹேவ், நிறைய ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் ஒன்லி ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு கையை கழுவிடணும். 7 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டோம், அப்போ தான் போய் தட்டெடுத்து வைக்கக்கூடாது. ஸோ 7 o'clock நீங்கள் சாப்பிட்டு ஒரு 3 மந்த்ஸ் பழகிட்டீங்கன்னா உங்களோட கான்ஸ்டிபேஷன் எவ்வளோ அழகாக ரிலீவ் ஆகுதுங்கிறது நீங்களே பார்ப்பீங்க. அப்டமன் ஒர்க் அவுட்டில் 2 பெஸ்ட் ஒர்க் அவுட், ஒன்று வந்துட்டு மலாசனா. மலாசனா இஸ் நத்திங் பட் நம்மளோட நார்மலான இந்தியன் டாய்லெட் போஸ் தான் மலாசனான்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷனில் உட்கார்ற வரைக்கும் யாருக்குமே கான்ஸ்டிபேஷன் வந்ததில்லை. இப்போல்லாம் நிறைய பேருக்கு இப்படி உட்காரவே முடியாமல் போயிடுச்சு. நான் 10 வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 3-4 பேர் தான் இந்த பொசிஷனில் உட்கார முடியதே தவிர்த்து மற்றவங்களால உட்கார முடியல. இன்னொரு எக்ஸசைஸ் வந்துட்டு சைல்டு போஸ். இந்த போஸில் ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு இந்த போஸில் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வந்துட்டு உட்காந்து எந்திரிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். தோப்பு காரணம் அவ்வளோ நல்லது கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆகிறதுக்கு. நீங்கள் குடிக்கிற தண்ணியெலாம் வெது வெதுப்பான தண்ணி குடிங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட், சப்ஜா சீட்ஸ் போட்டு தண்ணி குடிங்க, குளிர்ச்சியை நல்லா ஜாஸ்தி பண்ணும், அப்போ நல்லாவே கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆகும். ஹனி வாட்டர் குடிக்கலாம். வார்ம் வாட்டரில் 1 ஸ்பூன் நல்ல சுத்தமான தேன் போட்டு நல்லா கலந்து அந்த தண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வந்து நீங்கள் வந்துட்டு மோஷன் போவீங்க. மேக்ஸிமம் யோகா பண்ணுறதுக்கு முன்னாடியும் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியும் மோஷன் போயிட்டு தான் போகணுங்கிறது ரூல். ஒருவேளை நீங்கள் கான்ஸ்டிபேஷன் பர்சனாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு வாக் நடந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி விடும். அடுத்து மலம் இலக்கி ஃபுட் ஐட்டம்ஸாக நீங்கள் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்றது, நீர் சத்தும் நார் சத்தும் அதிகமாக இருக்கிற உணவுகள் வந்துட்டு நைட் டின்னராக வச்சுக்கோங்க. எக்காரணத்துக்கிட்டும் நைட் டின்னராக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காதீங்க, எடுக்கவே கூடாது. வெஜிடபிள்ஸ் மாதிரி எடுங்க, அதுவும் பொட்டேட்டோ மாதிரி எடுக்காமல் மற்ற சாலட்ஸ், கியூகம்பர், கேரட், கேப்சிகம், இல்லைனா நார் சத்து, நம்ம வாழைத்தண்டு, அவரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரியான நீர் சத்தும் நார் சத்தும் ஜாஸ்தியாக இருக்கிற உணவு வந்துட்டு நீங்கள் நைட் டின்னராக நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. தட்டில் எது ஜாஸ்தியாக இருக்கணும், நீரும் நாரும் ஜாஸ்தியாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்கணும். இந்த கோதுமை சப்பாத்தி, உளுந்தங்கள்லி, அடதோசை, இதெல்லாம் ராகி புட்டு, உப்புமா, இதெல்லாம் வந்துட்டு நைட் எடுக்காதீங்கப்பா, இதெல்லாம் காலையில் எடுக்க வேண்டிய உணவுப் பொருட்கள். நைட் நான் சொன்ன மாதிரியே எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்னேன்ல அதே மாதிரியே எடுத்துக்கோங்க. இப்போ
மேக்ஸிமம் நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டை தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம டாய்லெட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சு அதுக்கு மேலே கால் வச்சுக்கோங்க. அது ரொம்பவே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட்டுங்கிற மாதிரி லாஸ்ட் டூ பாயிண்ட்ஸ் வந்துட்டு, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கப்பா, என்ன பண்ணாலும் ஹாப்பியாக சந்தோஷமாக மனசார பண்ணணும். நாங்களும் நிறைய வேலை செய்கிறோம், காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை செய்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக வேலை செய்யணும். நீங்கள் உங்களோட ஜாபை லவ் பண்ணி பண்ணுங்கள், இதுக்கும் கான்ஸ்டிபேஷனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஜாபை நல்லா ஹாப்பியாக, உங்களோட ஃபேமிலி நல்லா ஹாப்பியாக, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது நல்ல கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்ணிவிடும். இன்னொன்று, நல்ல ஸ்லீப், நல்லா தூங்கணும். நைட்டு மட்டும்தான் தூங்கணும். தூங்கணுங்கிறதுக்காக நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 9 மணிக்கு தூங்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. 10 to 5, 10 to 5:30, 6 o'clock தான் மேக்ஸிமம் நம்ம தூங்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அண்ட் கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான நிறைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிற நிறைய டிசீசஸும் இதை வந்துட்டு இன்டியூஸ் பண்ணிவிடும். கான்ஸ்டிபேஷனை லைக் பிசிஓடி அண்ட் தைராய்டு, யூட்ரஸில் தான் இஷ்யூஸ் இருந்துச்சுனாலும் கான்ஸ்டிபேஷன் வரும். ஸோ அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணுறதும் நல்ல விஷயம். உங்களுக்கு ஒருவேளை கான்ஸ்டிபேஷன் இருந்து நீங்கள் அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்கிறீங்கனாலும் இட் இஸ் அ குட் திங். பட் நல்லா யோசிச்சுக்கோங்க, அந்த மெடிசனை ரொம்ப நாள் நம்ம எடுக்கிறோமா? இந்த மெடிசனால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு இப்போ மோஷன் வந்துட்டுருக்கா? இந்த மெடிசன் நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு மோஷன் வராதா? அதெல்லாம் நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் சொன்ன 10 பாயிண்டில் ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணால் கூட நம்ம மோஷன் ப்ராப்ளம்லேருந்து நல்லா ரிலீவ் ஆகிக்கலாம். இதுக்கு மேலே போய் ஒரு 10 வீடியோ பார்க்க வேண்டாம். இப்போலேருந்து இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இந்த பாயிண்ட்டை போய் கடைசியாக சொல்கிறீங்களே டாக்டர், நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். பட் இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம தான் நேச்சர் சொல்கிறத கேட்கணும். நேச்சர் நம்ம சொல்கிறத கேட்காது. சூரியன், நீ வந்து 5 மணிக்கு வரக்கூடாது, 9 மணிக்கு தான் வரணும்னா கேட்கவா போகுது? கேட்காது. அதே மாதிரி தான் சூரியன் உதிக்கும் போது நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணி, சூரியன் மறையும் போது நம்ம சாப்பிட்றத வந்து நிறுத்திடணும். சூரியன் மறைஞ்சு 4 மணி நேரம் கழித்து 10 மணிக்கு பிரியாணி போட்டு சாப்பிட்டான்னா வராத பிரச்சனை வந்து தான் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு 7 மணிக்கு சாப்பிட்டு கையை கழுவிடுங்கன்னு சொல்கிறேன். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம 9 மணி 10 மணி ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, ஆனால் என்றைக்குமே அப்படி சாப்பிட்றது தான் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கோங்க. தயவு செஞ்சு வீடியோவை பார்த்துட்டு மட்டும் விடாதீங்கப்பா, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 10 டிப்ஸில் ஒரு டிப்பாச்சு கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. கான்ஸ்டிபேஷன்லேருந்து ரிலீவ் வாங்கிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.